அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய என்கொயரிஸ் வந்தது இந்த பிண்டாஸ் பாய் சேனலில். அந்த மெடிடேஷன் பற்றி போட்ட வீடியோக்கள், தேர்ட் ஐ ஓப்பனிங் பற்றி போட்ட வீடியோக்களில் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நான் இருக்கக்கூடிய கண்ட்ரிலேயோ இல்லைன்னா நான் இருக்கக்கூடிய இடத்துலையோ இப்போ ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணி என்னால் மெடிடேஷன் கற்றுக்க முடியாது அப்படின்னா, நான் எப்படி என்னுடைய மெடிடேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பேசிக்கான ஒரு மெடிடேஷன் குரு இதுக்கு தேவையில்லை, நீங்கள் சாதாரணமாக ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் ஐடியாஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். தினமும் காலையிலையோ இல்லை சாயங்காலமோ எப்போவுமே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வந்து அந்த சன் செட் இல்லைன்னா சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டைம் வந்து நல்லாயிருக்கும். காலையில் இல்லை சாயங்காலம் ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் போதும். தாராளமாக ஒரு மேட் விரித்து தரையில் உரிச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு பெட்ஷீட் ஏதாவது விரித்து தரையில் உட்காருங்க. வெறும் தரையில் உட்காராதீங்க, ஏதாவது ஒரு ரூம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ரூம். ரூமில் லைட் எதுவும் தேவையில்லை, இருட்டாக இருக்கிற மாதிரியான ரூமே ஓகே. இல்லைனா மிகவும் குறைந்த ஒரு வெளிச்சம் இருக்கக்கூடிய அறையில் உட்காந்துக்கோங்க. சாதாரணமாக மெடிடேஷன் பண்ணுறதுக்காக எப்படி உட்காரணுன்ற பொசிஷன் தெரியும் எல்லாருக்குமே, அந்த பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. கை விரல்களை வந்து சின் முத்திரையில் வச்சுக்கோங்க. சின் முத்திரை எது அப்படின்னு தெரியலன்னா கூகுளே சர்ச் பண்ணுங்கள், சின் முத்திரை எதுன்றது வரும். இரண்டு கையையும் சின் முத்திரையில் வச்சுட்டு சாதாரணமாக உட்காந்துருங்க. உங்களுடைய மூச்சு காற்று உள்ளே போகிறது வெளியில் வருது, இதை மட்டும் கவனிங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் மூச்சை கட்டுப்படுத்த வேணாம். உங்களுடைய கண்களை மூடும்போது மூக்கினுடைய நுனியை கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டு அப்படியே கண்களை மெதுவாக மூடிக்கோங்க. ஒரு 20 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். மூடினதுக்கப்புறம் உங்களுடைய மூச்சு காற்று எப்படி உங்களுடைய மூக்கின் வழியாக உள்ளே போகுது, எப்படி வெளியே வருது, இதை மட்டும் கவனிங்க. உங்களுடைய மூச்சை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். நீங்களாக காற்றை உள்ள இழுத்து சுவாசம் எதுவுமே பண்ண வேண்டாம். இயல்பாக உட்காந்துருங்க, டென்ஷனே ஆகாதீங்க. உங்களுடைய மூச்சு காற்று எப்படி உள்ளே போகுது, எப்படி வெளியே வருது, இதை மட்டும் கவனிங்க. முதல்ல நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லிடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் வந்து உங்களுடைய மூச்சு காற்றை வந்து கவனிச்சுட்டு இருப்பீங்க. அப்புறம் உங்களுடைய மைண்ட் எங்கேயோ போயிடும். அப்புறம் திடீர்னு ஞாபகம் வரும், ஐயோ மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம், மூச்சு காற்றை கவனிக்கணும் அப்படின்னு. மறுபடியும் மூச்சு காற்றை வந்து கொஞ்சம் நேரம் கவனிச்சுட்டு இருப்பீங்க, மறுபடியும் உங்களுடைய மனம் வேற எங்கேயாவது போயிடும். ஸோ இப்படி தான் இருக்கும் மொதல் ஒரு 10 நாளைக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இது இப்படி தான் நடக்கும். தொடர்ந்து முயற்சிகள் மட்டும் பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் நாள் ஆக ஆக நீங்கள் அந்த மூச்சு காற்றை கவனிக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் இருக்குல்ல, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். முதல்ல ஒரு 4 செகண்ட் மட்டும் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு 10 செகண்ட் ஆகும். அடுத்து 30 செகண்ட் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருப்பீங்க, அப்புறம் 1 நிமிஷம். அந்த மாதிரி அந்த டைம்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டைம் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் வந்து கட்டுப்பட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எண்ண ஓட்டங்களுக்கும் மூச்சு காற்றுக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு. ஏதாவது ஒன்றை கட்டுப்படுத்துறது மூலமாக இன்னொன்று வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஸோ இது வந்து ஒரு மிகவும் பேசிக்கான ஒரு மெடிடேஷன். குரு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் குரு கிட்ட போய் கத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியான லெவல்ல இருக்கிறவங்க, இல்லனா நான் வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கணும் சொந்தமா அப்படின்னு முயற்சி பண்ணணும் நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மாசம் தொடர்ந்து இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நீங்க கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க யாரு கூடயோ, அப்படி கோவப்பட்டு பேசிட்டு இருக்கும் போது சடனா உங்களுடைய மைண்ட்ல ஒரு தாட் வரும், நம்ம கோவப்பட்டு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த தாட் இருக்குல்ல, அது பேர் தான் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. அந்த தாட் கொண்டு வரதுக்கு தான் நம்ம மெடிடேஷன் பண்றோம். சோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நமக்கு நாமளே உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கோவப்பட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் வரும்போது நம்முடைய கோபத்தை வந்து உடனே குறைச்சிப்போம். இப்போ சாதாரணமாக கோவப்படும் போது என்ன பண்ணிட்டு இருப்போம், நமக்கே தெரியாமல் கத்திட்டு இருப்போம். ஆனால் இந்த ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்றது வரும்போது, அதாவது கோவப்பட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அந்த கோபத்தை வந்து நம்ம உடனே கண்ட்ரோல் பண்ணுவோம். இது எல்லா விஷயங்களும் நடக்கும், வெறும் கோபத்துக்குன்னு மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட நமக்கு தெரியாமலே நம்ம பதட்டமாக இருந்துட்டு இருப்போம், திடீர்னு ஒரு கான்சியஸ்னஸ் வரும், நம்ம பதட்டமாக இருக்கோம் அப்படின்னு. அது வந்தோன்னு நம்மளே ஐயோ பதட்டமாக இருக்குமா, சரி நார்மலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிப்போம். இது வந்து இதோட ரிசல்ட், இப்போ நீங்க பண்ற மெடிடேஷனுக்கான ரிசல்ட். நீங்க இது ஒரு 1 மந்த்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயுமே இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கிடைக்கும். இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி.